ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, இந்த சுபமங்கள நாளில் உன்னிடம் ஒரு சுபிக்ஷமான செய்தியை சேர்க்கவே சந்தோஷமாக காத்திருக்கிறேன். இதை முழுமையாக கேள், உனக்கும் என் மனதின் சந்தோஷம் தொற்றிக்கொள்ளும். எப்பொழுதும் உன் பிரார்த்தனைகளோடு ஒன்றை நீ சேர்த்தே வேண்டிக் கொள்கிறாய். அது என் ஆலயம் வந்து என்னை நீ தரிசிக்க வேண்டும் என்பது. இதை பிரார்த்தனை என்பதை விட உன் ஆசைகளில் மேலான ஒன்று என்று கூறலாம். அதிலும் சில பல நிபந்தனைகளுடனே வேண்டிக் கொள்கிறாய். நீ என் ஆலயம் எப்படி வர வேண்டும், எப்பொழுது வர வேண்டும், யாருடன் வர வேண்டும், எந்த மனநிலையில் எந்த தகுதியில் வர வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகளை போட்டு என்னிடம் சொல்கிறாய். உனதிந்த ஆசை முழுமையாக நிறைவேற வேண்டும் என்றால் உன் அத்தனை பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றி ஆக வேண்டும். கூடிய விரைவில் அனைத்தையும் நான் நிறைவேற்றியும் தருவேன். அதற்கு முன் உன்னிடமுள்ள சிறு சிறு குறைகளை மட்டும் சரி செய்துக்கொள். உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு நீ என நினைக்கிறாய். உனது எல்லா கவலைகளுக்கும் அதுவே காரணம். நல்லதோ கெட்டதோ உனக்கான எல்லாம் என்றோ எழுதி வைக்கப்பட்டது. அதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. உன் எண்ணங்கள் ஒரு சீராக இருப்பதில்லை. எதை எதையோ நினைத்து சிந்தித்து கொண்டிருக்கிறாய். வீணாக யோசித்து கொண்டே இருக்கிறாய். உன் எண்ணங்கள் திசைக்கு திசை மாறி அனைத்து விஷயங்களையும் உன் தலையில் போட்டு சுமக்கிறாய். அதன் வேலை பட்டால்தான் இன்று உன்னை மன அழுத்தத்தில் தள்ளி உள்ளது. அதிலிருந்து நீ மீண்டு வர முயற்சிக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் அதீத சிந்தனை அதீத யோசனை வேண்டாம். முடிந்தவரை முயற்சி செய். உன் முயற்சி இல்லையென்றால் இங்கு எதுவும் நடக்காது. ஆனால் ஒரு கட்டத்தில் உன்னால் முடியவில்லை என்றால் அதையே நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே. அந்த விஷயத்தை என் பாதத்தில் வைத்துவிடு. அன்றோடு அந்த விஷயத்தை நீ மறந்தும் விடு. அதற்கு மேல் அந்த நிகழ்வு என் பொறுப்பிற்கு வந்துவிடும். உன் மனம் லேசாகும். அதை விடுத்து எப்பொழுதும் அழுத்தமான மன நிலையிலேயே இருக்கிறாய். உன் மனதின் அழுத்தத்தை உன் அப்பா நான் உணர்கிறேன். என் பிள்ளையான நீ தளரலாமா? நீ துவண்டு போகும் மனநிலை கொண்ட என் பிள்ளையா? இல்லையே. உன் மன வலிமை எத்தகையது என்பதை நான் அறிவேன். நீ சாதிக்க பிறந்தவள். மீண்டு எழுந்து வா. உற்சாகமாக உன் வேலைகளை செய். இன்று முதலே உன் வாழ்வில் நன்மைகள் நடக்க துவங்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.